வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு டாக்குமெண்ட் நம்ம அனுப்பினாலும் அது பார்த்த உடனே ரீட் பண்ணுற மாதிரி அது எப்படி நம்ம செய்து கொள்வது அப்படின்றத பற்றி அவங்க வீடியோவில் பார்க்கலாம். அந்த ஒப்சம் என்னத்துக்காக இருக்குது அப்படின்றது நிறைய நண்பர்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம என்னத்துக்காக இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாருக்கு நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்களோ அவங்கள நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுனும் எந்த டாக்குமெண்ட்டு நீங்கள் அனுப்பணும் அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் ஒரு ஃபோட்டோஸை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணணுன்னே பார்த்தீங்கன்னுச்சுன்னா இந்த மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரவுண்டு மாதிரி போட்டு ஒரு ஒன்று மாதிரி ஒரு ஒன்று கொடுத்துருப்பாங்க உள்ளே, ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இப்போ டச் ஆகி உங்களுக்கு மார்க் தெரிகிறதே இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் சென்ட் பண்ணீங்கன்னா அவங்க ஒரு தடவை தான் இந்த ஃபோட்டோஸை பார்க்க முடியும். அடுத்த செகண்டே இது டிலீட் ஆகிடும். சப்போஸ் அவங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ் வேணும்னு சொன்னால் அவங்க ஸ்கிரீன்ஷாட் மூலமாக தான் இந்த ஃபோட்டோஸை அவங்களால எடுக்க முடியும். வழங்கியா அந்த ஒப்சை என்னத்துக்காக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதை பிற இன்ட்ரெஸ்டான தகவல் நம்ம வேணும்னு சொன்னால் நம்மளோட யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள்.